மருத்துவரணி மாணவரணி சேர்ந்து 10 நாட்களுக்கு முன்பு சென்னையில் துவங்குறோம். இந்த நீட் தேர்வை ரத்து செய்யுங்க, சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பிச்சோம். அந்த ஆளுநர் ரொம்ப நாள் கையில் வச்சிருந்தாரு, தொடர்ந்து வலியுறுத்தின காரணமாக இப்போ ஒன்றிய ஜனாதிபதி அவருடைய கையெழுத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த 6 வருஷத்தில் நீட் தேர்வுனால 22 குழந்தைங்க இறந்து போயிருக்கிறாங்க. அனிதால ஆரம்பிச்சு ஜெகதீசன் வரைக்கும் 22 குழந்தைங்க இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு, நீட் தேர்வு தகுதி இல்லைங்கிறது அடிப்படையில் அவங்கெல்லாம் தற்கொலை பண்ணியிருக்காங்க. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொந்த வாக்குறுதி நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு, தொடர்ந்து அதற்காக முயற்சிகளை உண்மையாக நம்முடைய அரசு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த கையெழுத்து 50 நாட்களில் 50 லட்சம் கையெழுத்துக்களை பெற்று சேலத்தில் நடைபெறக்கூடிய இளைஞரணி மாநாட்டில் தலைவரத்தை ஒப்படைச்சு அதை ஒன்றிய ஜனாதிபதி கிட்ட அனுப்புறது தான் என்னுடைய இலக்கு. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த கையெழுத்து இயக்கம் ஏற்கனவே ஆன்லைனில் banneet.in அப்படின்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதன்படி இதுவரைக்கும் 3 லட்சம் கையெழுத்துக்களை பெற்றிருக்கிறோம். மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள்கிட்ட பெற்றிருக்கிறோம். அதேமாதிரி இந்த தபால் தலை போஸ்ட் கார்டு சாம்பிள் போஸ்ட் கார்டு 10 லட்சம் போஸ்ட் கார்டு அடித்து தமிழ்நாட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பிச்சு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் போஸ்ட் கார்டில் கையெழுத்து வாங்கியிருக்கிறோம். மறுபடியும் அதிகமான கையெழுத்துகள் வாங்க இருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவர் அண்ணன் திரு அழகிரி அவர்கள், அழகிரி சட்டமன்ற தலைவர் அண்ணன் திரு செல்வப்பிரந்திகர் அவர்கள், அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், அனைத்து காங்கிரஸ் பேரியக்கத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தலைவர்கள், முன்னணி தலைவர்கள், அந்த இயக்கத்துடைய தொண்டர்கள்கிட்ட இன்றைக்கி அந்த கையெழுத்து வாங்குறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கிறேன். அவங்களும் கையெழுத்துட்டுருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய அனைத்து தலைவருடையும் சந்தித்து இந்த கையெழுத்து இயக்கத்தை நான் அவங்ககிட்ட கேட்க போகிறேன். அதேபோல் கூட்டணி கட்சி மட்டும் இல்லாமல் இது திமுகவுடைய தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது, இளைஞரணியுடைய பிரச்சனை கிடையாது, இது ஒட்டுமொத்த தமிழக மாணவர்களுடைய கல்வி உரிமை, மருத்துவ உரிமை. எனவே அனைத்து இயக்க தலைவர்களையும் சந்தித்து இந்த கையெழுத்து இயக்கத்தில் அவங்கெல்லாம் கையெழுத்து இடணும்னு வலியுறுத்தி கேட்க போகிறேன். சட்ட வழக்கு போட்டிருக்கோம், சட்டப்படி முயற்சிப்போம். எங்களுடைய தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, வலியுறுத்தியிருக்கிறாரு, ஒன்றிய பிரதமர் வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு. தயவு செய்து இங்கே இருக்கக்கூடிய 6 நிறை தயவு செய்து மாத்திராதீங்க. பல்வேறு வகையில் எங்களுக்கு மிக சௌகரியமாக இருக்குது. எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நம்முடைய ஆளுநர் அவர்களே சிறப்பாக இங்கே செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அது ரெகுலராக நடக்கிறது தானே. இப்போ திமுகவில் பல்வேறு அணிகள் இருக்குது, காங்கிரஸ் பேரிகள் பல்வேறு அணிகள் இருக்குது, மாணவர் அணி, இளைஞர் அணி, மருத்துவர் அணி அப்படின்னு. இது மாதிரி பாஜக அவர்களுடைய ஒரு அணி தான் வந்து இந்த ஐடி விங்கு, இந்த ஐடி அணி, அமலாக்கத்துறை, இவங்கெல்லாம் வந்து பிஜேபியோட அணிகள். அவங்க அவங்களுடைய பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் சட்டப்படி சந்திப்போம். இதெல்லாம் கடந்த 2-3 மாதங்களாகவே அவங்களுடைய அந்த அணிகளுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கு. அனைத்து கட்சியினர் அனைத்து இயக்க தலைவர்களையும் பார்க்க போறாங்க. அதெல்லாம் சரியான முறைப்படி செய்யப்பட்டிருக்கு, சட்டப்படி சந்தை.